வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித ஆரோக்கிய மாதா பெரிய தேர்பவனி கொட்டும் மழையில் கோலாகலமாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கொரோனா பரவல் காரணமாக 2 ஆண்டுகளாக எளிய முறையில் நடைபெற்றது. இந்த ஆண்டின் பெருவிழா கடந்த ஆகஸ்ட் 29 கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான மாதா பெரிய தேர்பவனி நேற்று நடைபெற்றது. தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்புரோஸ் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. திருப்பலியைத் தொடர்ந்து தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்புரோஸ் தேரை புனிதம் செய்தார். இதையடுத்து 8 மணிக்கு பேராலயத்தின் மணிகள் ஒலிக்க மின்விளக்கு மலர் அலங்காரத்துடன் தனியார் தாயார் நிலையில் இருந்த புனித ஆரோக்கிய மாதா சொரூபம் தாங்கிய பெரிய தேர் பேராலய முகப்பில் இருந்து புறப்பட்டு சென்றது. அலங்கார தேர்கள் வலம் வரும் நிகழ்ச்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. தேர்பவனி நிகழ்வில் கொட்டும் மழையினையும் பொருட்படுத்தாமல் 1000+ பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி மாதாவை வழிபட்டனர். இதேபோன்று சென்னையில் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தின் பொன்விழா ஆண்டு தேர்பவனி விழா நேற்று நடைபெற்றது. கடந்த மாதம் 29 கொடியேற்றத்துடன் துவங்கி 11 விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேர்பவனி நடைபெற்றது. மலர் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரானது பெசன் நகர் முக்கிய சாலைகளில் பவனி வந்தது. பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் தேர்பவனி விழாவில் 1000+ மக்கள் திரண்டு தேர்பவனியை கண்டனர். அன்னையின் அருள் மென்மேலும் அன்னையை நாடி வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசீரும் ஜபமும் வாழ்த்தும். அத்தோடு நாம் கட்டிய இந்த பேராலயம் அழகு மிகுந்த பேராலயம், இறைவனுக்கு மகிமையை கொடுப்பதற்காக அன்னையோடு இணைந்து இறைவனை போற்ற நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும், வாழ்க்கையிலே எத்தனையோ இடையூறுகள் துன்பங்கள் இருக்கின்றன, அவைகளை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு நாம் அன்னையின் அருளால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சுபிஷமாக நடத்துவதற்கு இந்த திருத்தல விழா நமக்கு உதவியாக இருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.